ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788822500. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2016 முதல் 2020 வரை பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 435 வீடுகள் கட்டாமலேயே வீடு கட்டியதாக போலியாக கணக்கு எழுதி 7 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட 25 நபர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஊரக வளர்ச்சித்துறையின் துணை இயக்குனர் முதற்கட்டமாக அந்த 25 நபர்களுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதற்கு பதிலளிக்கும் விதத்தை பொறுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அரசு உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பகிர்ந்த தமிழனங்கு புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ச என்ற வடமொழி சொல் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்திருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பெயரை எவ்வாறு அழைக்க வேண்டும் என விளக்குமாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ட்வீட் செய்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளைக்கு வாட்டிக்கன் நகரில் போப் பிரான்சிஸ் புனிதர் பட்டம் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டது. ஓவியர் சந்தோஷ் நாராயணன் வரைந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் பதிவிட்டு பெரும் வரவேற்பை பெற்ற தமிழனங்க ஓவியத்தை பகிர்ந்து எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். இதற்கு பல விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கிடையே ஸ்டாலின் பகிர்ந்த தமிழன்னை புகைப்படத்திற்கு மாற்றாக புதிதாக தமிழ்தாயின் ஒரு ஓவியத்தை பதிவிட்ட அண்ணாமலை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என ட்வீட் செய்திருந்தார். இதனை விமர்சிக்கும் விதமாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழனங்கை போற்றுகிறோம் என்ற போர்வையில் தமிழ் எழுத்துக்களுடன் சாவையும் இணைத்து படம் போடும் போதே உங்களின் கூப்பிய கரங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கும் கூர்வாள் தன் உண்மை முகத்தை காட்டிவிட்டது என்றார். இதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை தமிழ் தமிழ் என்று முழக்கமிடும் தமிழக முதல்வரின் பெயரில் உள்ள முதல் எழுத்தான சாவை நீக்கி அதற்கு மாற்று எழுத்தை கண்டுபிடிக்க தமிழக அரசு உடனடியாக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றார். மதம் மாற கூறி கொலை முயற்சி செய்ததாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் பெண் தீக்குளிக்க முயற்சி செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அருகே கருப்ப குடும்பன் பச்சேரி கிராமத்தில் வளர்மதி என்பவர் வசித்து வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்மதியை இந்து மதத்தில் இருந்து கிறித்துவ மதத்திற்கு மாறும்படி அக்கிராமத்தில் உள்ள கிறித்தவர்கள் கட்டாயப்படுத்தி தொடர்ந்து தொந்தரவு செய்து வருவதோடு அவரது மகனையும் அடித்து துன்புறுத்தி கொலை முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மன உளைச்சலின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன் வந்து தீக்குளிக்க முயற்சி செய்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் காமாட்சி கணேசன் வளர்மதியின் குறைகளை கேட்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மத்திய அரசின் மோசமான முடிவினால் உச்சத்தில் நூல் விலை உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஜவுளி தொழில்தான் என்றும் இந்திய பருத்தி கழகத்தின் மூலம் விவசாயிகளிடம் கட்டுப்படியான விலையில் பருத்தியை கொள்முதல் செய்து அதனை தொழில்துறையினருக்கு சரியான விலையில் வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2020 வரையில் ஒரு கேண்டி பஞ்சு விலை ரகங்களுக்கு ஏற்றவாறு 35,000 ரூபாய் முதல் 45,000 ரூபாய் வரை இருந்ததாக குறிப்பிட்ட அவர், ஆனால் இப்போது ஒரு கேண்டி பஞ்சு விலை 95,000 ரூபாய் முதல் 1,05 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் நூல் விலையும் உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே ஏற்கனவே உள்ள நடைமுறைப்படி மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றார். திருச்சி மாவட்ட தொழில் மையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி ஆட்சியர் அலுவலக சாலையில் மாவட்ட தொழில் மையம் பல வருடங்களாக செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு பல்வேறு தொழில்களுக்கு கடன் பெறுவதற்கான திட்ட அறிக்கை கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக வங்கிகளில் கடன் வழங்கப்படுகிறது. இந்த அலுவலகத்தின் மூலம் கடன் பெற விரும்புவோரிடம் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் சரியான சமயத்திற்காக காத்திருந்த நிலையில் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான காவல்துறையினர் அதிரடியாக மாவட்ட தொழில் மையத்தில் ஆய்வை மேற்கொண்டனர். அப்போது அந்த மையத்தின் மேலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் உதவி மேலாளர் கம்பன் ஆகியோரிடமிருந்து கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நூல் ஏற்றுமதிக்கு தடை விதித்து அதன் விலையை கட்டுப்படுத்தி பின்னலாடை உற்பத்தியை பெருக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளதால் நாள் ஒன்றுக்கு 250 கோடி ரூபாய் உற்பத்தி பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், போராட்டத்தில் 20,000 நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன என்றும் கூறினார். நூல் விலை 480 ரூபாய் என வரலாறு காணாத உச்சநிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், கோதுமை ஏற்றுமதிக்கு தடை விதித்தது போன்று நூல் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதோடு பின்னலாடை மீதான GST வரி விதிப்பை குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேயராக பணியாற்றிய முத்துவுக்கு மதுரை மாநகராட்சி வளாகத்தில் சிலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் டாக்டர் சரவணன் மேயர் இந்திராணியிடம் மனு அளிக்க மாநகராட்சி அலுவலகம் வந்தார். ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த டாக்டர் சரவணனை மேயர் சந்திக்க மறுத்ததால் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மாநகராட்சி நினைவு தூணுக்கு சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி மனுவை வழங்கும் நூதன போராட்டத்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சரவணன், மக்களுக்காக உழைத்த மதுரை மேயருக்கு சிலை வைக்க கோரி மனு அளிக்க நேற்றே மேயரின் உதவியாளரிடம் நேரம் ஒதுக்கீடு செய்து தரும்படி கேட்டதன் பேரில் பிற்பகல் 12 மணிக்கு நேரம் ஒதுக்கீடு செய்தார்கள். ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்தும் மேயர் எங்களை சந்திக்க மறுப்பு தெரிவித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தேசிய கட்சியின் பிரதிநிதியை கூட இந்த மேயர் சந்திக்க மறுத்துவிட்டதாக குறிப்பிட்ட அவர், பதவியேற்ற நாளில் இருந்து மக்களை மேயர் சந்திப்பதில்லை என்றும் பேசினார். மேலும் மேயரின் மக்கள் விரோத போக்கு குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நேற்று நடந்த IPL போட்டியில் பஞ்சாப் அணியை டெல்லி அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை நெருங்கியுள்ளது. இந்த ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி பஞ்சாப் அணிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ஷர்துல் தாகூருக்கு ஆட்டநாயகன் விருது தரப்பட்டது. மேலும் இன்றைய ஆட்டத்தில் மும்பை ஐதராபாத் அணிகள் மோதுகின்றன.